கிரிக்கெட்டை பொறுத்தவரை எந்த அளவு உடல் உறுதி தேவைப்படுகிறதோ அதே அளவுக்கு மன உறுதியும் தேவைப்படும். உடல் அளவில் சரியாக 100% இல்லாதவர்கள் கூட களத்தில் சிறப்பாக விளையாடியது உண்டு. ஆனால் ஒரு வீரர் மனதளவில் சிறப்பாக இல்லை என்றால் அவரால் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை நிச்சயம் வெளிப்படுத்த முடியாது. சில நேரங்களில் வீரர்களின் மன உறுதியை அதிகமாக பாதிக்கும் செயல்கள் நிச்சயம் நடக்கும். நெருக்கமானவர்களின் இழப்போ அல்லது இது போன்ற வேறு சில சம்பவங்களோ அந்தந்த வீரர்களின் மன வலிமையை பாதிக்கக்கூடும். ஆனால் இது போன்ற நிலையிலிருந்து சீக்கிரம் மீண்டு வந்து கிரிக்கெட்டில் அசத்திய ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம். சச்சின் டெண்டுல்கர். கடந்த 1999 இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் பொழுது சச்சின் டெண்டுல்கரின் தந்தையார் மரணமடைந்தார். இதனால் அணியிலிருந்து விடுப்பு பெற்று தனது தந்தையின் இறுதிச் சடங்கை செய்து முடித்த சச்சின் டெண்டுல்கர் சில நாட்களிலேயே அணிக்கு திரும்பி கென்யா அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சதம் கடந்தார். விராட் கோலி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் ரன் மெஷினுமான விராட் கோலி தனது இளம் வயதில் 2006 டெல்லி அணிக்காக ரஞ்சி போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்தார். அந்த நாளின் ஆட்டம் முடிந்ததும் தனது தந்தையார் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டும் டெல்லி அணி தோல்வி பெறுவதை தவிர்ப்பதற்காக அடுத்த நாள் ஆட்டத்தை தொடர்ந்து அதில் 90 எடுத்தார். ரிஷப் பண்ட். கடந்த 2017 ஐபிஎல் தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனது தந்தையை இழந்தார் ரிஷப் பண்ட். இருந்தாலும் சில நாட்களிலேயே அணிக்கு திரும்பி வந்து தன்னுடைய சிறப்பான ஆட்டங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த தொடரில் ரிஷப் பண்ட் டெல்லி அணிக்காக 2.5 கடந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிஃப் அலி. கடந்த 2019 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டித் தொடருக்கு முன்பாக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்து மண்ணில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஆசிஃப் அலியின் 2 குழந்தை நூர் ஃபாத்திமா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியது. இருந்தாலும் அலி தன்னுடைய பெயரை 2019 உலகக்கோப்பை தொடரில் இணைத்துக் கொண்டு பாகிஸ்தான் அணிக்காக முழு அர்ப்பணிப்புடன் விளையாடியது குறிப்பிடத்தக்கது. துஷார் தேஷ்பாண்டே. கடந்த 2019 சையத் முஸ்தாக் அலி தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது துஷார் தேஷ்பாண்டே தனது தாயாரை இழந்தார். மும்பை அணிக்காக விளையாடி கொண்டிருந்த அவர் அணியிலிருந்து விடுப்பு எடுக்காமல் முழு தொடரையும் தன்னுடைய அணிக்காக விளையாடி அந்த தொடரில் தனது அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக வலம் வந்தார். முகமது சிராஜ். கடந்த 2020 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சுற்றுப்பயணம் செய்து விளையாடிய இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த முகமது சிராஜ் தன்னுடைய தந்தையின் மரண செய்தியை கேட்ட பிறகும் அணியிலிருந்து விடுப்பு எடுக்காமல் இந்திய அணிக்காக தொடர்ந்து விளையாடினார். கடைசி டெஸ்டில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்க அந்த போட்டியில் 5 வீழ்த்தி அசத்தியதோடு இந்திய அணியின் சார்பாக அதிக விக்கெட்டை கைப்பற்றிய பந்து வீச்சாளராகவும் வலம் வந்தார். மனோஜ் திவாரி. இந்திய அணியின் முன்னாள் வீரரான இவர் கடந்த 2017 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணிக்காக விளையாடி கொண்டிருந்த பொழுது தனது தந்தையை இழந்தார். தன் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய இறுதி மரியாதை அனைத்தையும் செய்துவிட்டு அணிக்கு திரும்பிய அவர் அந்த தொடரில் 324 ரன்களை 2.5 வாயிலாக குவித்தார். மேலும் இவரின் சிறப்பான பங்களிப்பால் இறுதிப் போட்டி வரை இவரின் அணி முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. டேவிட் மில்லர். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான இவர் கடந்த 2022 இந்திய அணிக்கு சுற்றுப்பயணம் செய்து 1 மற்றும் 20 போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்த பொழுது தனது நெருங்கிய நண்பரின் மகளும் தீவிர ரசிகையுமான அன்னி என்கிற அந்த சிறுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் ஆட்டம் துவங்குவதற்கு முன்பு கண்ணீர் விட்டு அழுதுவிட்டு தென்னாப்பிரிக்க அணிக்காக சிறப்பான பங்களிப்பை அந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருப்பார். நசீம் ஷா. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தற்பொழுதைய முதன்மை வேகப்பந்து வீச்சாளராக இருக்கும் இவர் தன்னுடைய 16 வயதில் கடந்த 2019 ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் பாகிஸ்தான் அணியில் இடம்பெற்றிருந்த பொழுது தான் அறிமுகமாகும் முதல் போட்டிற்கு முதல் நாள் இரவே அவரின் தாயார் மரணமடைந்திருப்பார். தாயாரின் மரணத்திற்கு கூட செல்லாமல் அந்த முதல் டெஸ்டில் நசீம் ஷா கலங்கிய கண்களோடு பந்து வீசினார். அந்த ஆட்டத்தில் சிறப்பாக பந்து வீசிய இவர் டேவிட் வார்னரின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அல்சாரி ஜோசப்.
கடந்த 2019 இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாடி கொண்டிருந்த பொழுது மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அல்சாரி ஜோசப்பின் தாயார் மரணமடைந்தார். இதனால் ஜோசப் விளையாடுவாரா என்ற கேள்வி எழ மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து பேட்டிங்கில் ஆட்டமிழக்க 9வது வீரராக பேட்டிங் செய்ய வந்தார். பின்னர் பந்து வீசிய அவர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்திருப்பார். தாயார் இறந்த சோகத்துக்கிடையிலும் அணிக்காக விளையாடி அனைத்து ரசிகர்களின் மனதையும் ஈர்த்த ஜோசப்பின் தாயாருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணியின் வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து போட்டியில் விளையாடியது குறிப்பிடத்தக்கது.